வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஃபியூச்சரில் இருக்க பிளாக், சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர். ஸோ இந்த நாலு ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரூட் அண்ட் ரிவால்வ்க்கான கமெண்ட்ஸ் போட்டிருக்க வீடியோஸ், இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் கமெண்ட். பிளாக் கமேண்ட்குள்ளே போனோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பிளாக் அப்படின்றது வந்து எக்ஸ்ஒய்இசட் டைரக்ஷனோட வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் வரைய முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜின் கேட்டுட்ருக்கு. ஸோ ஆர்ஜின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ஒய் டைரக்ஷன்லேருந்து இந்த வேல்யூ கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்லேருந்து நான் 50 கொடுத்துருக்கிறேன். தென் ஒய்லேருந்து என்ன வேல்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டுனா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி 20 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இசட் டைரக்ஷன் ஜீரோவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ், அதாவது லென்த்து, வித் அண்ட் ஹைட். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். உங்களுக்கு பாக்ஸாக வேணும் அப்படின்னா ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கணும். ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது லென்த்து, வித்து அண்ட் ஹைட்டு. ஸோ லென்த் அப்படின்றது வந்து 50, வித் அப்படின்றது வந்து இதுதான் 25, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அந்த பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் வித் ஆரிஜினை பேஸ் பண்ணி. ஸோ அகைன் நான் கிரியேட் பண்ண போகிறேன் எந்த லொக்கேஷன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். லைக் எக்ஸ்ஒய்இசட்டோட வேல்யூஸை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 50 by 30 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ சம் டிஸ்டன்ஸ் வந்து இன்னரில் இருக்குது, 10 mm வந்து இன்னரில் இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எனக்கு ஓகே. தென் இதோட சைஸ், ஸோ சைஸஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 by 20 ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். லைக் இது மாதிரி. ஸோ எல்லாமே 20. ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்கும். ஸோ ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு, 5 mm வெளில இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். தென் ஆனால் எனக்கு வந்து மெட்டல் மெர்ஜ் ஆகுது. ஸோ மெர்ஜ் ஆகக்கூடாது, எனக்கு வந்து யூனைட் வேணும் அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும். ஸோ நான் சப்ராக்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரிமூவ் ஆக போகுது ஆப்ஜெக்ட். ஸோ அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆட் அண்ட் ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் அப்படின்ற கமாண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். லைக் லைன் போட்டு நம்ம ஸ்கெட்ச் வரையணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பிளாக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மெட்டல் ரிமூவல் அண்ட் மெட்டல் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக. ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துருக்குறேன், இதையும் ட்ரெயில் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் அப்படின்ற கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். லைக் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவீங்க, பட் இங்கே வந்து டைரெக்டாக டயாமீட்டர் அண்ட் ஹைட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஈஸியாக சிலிண்டர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். லைக் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து நான் ஆரிஜினே கொடுத்துக்கலாம், 0.0 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்க முடியும். லைக் எக்ஸ்ஒய்இசட்டோட வேல்யூ வந்து 0.0 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஆரிஜினில் இருக்குது. டயாமீட்டர் அண்ட் ஹைட், ஸோ இதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யுனைட் அண்ட் சப்ராக்ட். ஸோ இன்டர்செக்ட், இந்த நாலு ஆப்ஷனும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரூடில் என்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அகைன் கேன்சல் கொடுத்துட்டு அகைன் நான் இதே இடத்துலையே, அதாவது சேம் சென்டர் பாயிண்ட்லேயே எனக்கு வந்து டயாமீட்டர் வந்து 40 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரூட் வேல்யூவும் கொடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ இதை பேஸ் பண்ணி மெட்டல் ரிமூவல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்சர்ட், டிசைன் ஃபீச்சர், இதில் வந்து சேம் சிலிண்டர். சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆரிஜின் 0.0. ஸோ எல்லாமே 0.0 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். லைக் இது மாதிரி. ஸோ 0.00 எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். தென் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 40. தென் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ சேம். தென் இதோட புலியன் ஆப்ரேஷன் என்ன கமாண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட், அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ 10 mm திக்னஸில் இது மாதிரி ஹாலோ சிலிண்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக மெட்டல் ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணது பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சொல்ல வரேன் நான். தென் அகைன் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபியூச்சர். டிசைன் ஃபியூச்சரில் கோன். ஸோ கோன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஹைட், ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு டாப் டயாமீட்டர் வேணும் அப்படின்னா ஈஸியாக கொடுத்துக்கலாம், பட் நீங்கள் ஷார்ப் எஜஸாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் எஜஸாக ஃபார்ம் ஆகும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 25. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோன் கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு சிலிண்டரை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ கோன் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதை ரில் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கோன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். வித் மேலே எனக்கு டயாமீட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களோட டாப் டயாமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட முடியும். டிசைன் ஃபீச்சர், சாரி சிலிண்டர் கிளிக் பண்ணிடுறேன். டிசைன் ஃபியூச்சர் கோன், கோனில் பார்த்தீங்கன்னா டாப் டயாமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவேன். தென் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ற மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கலாம். அப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 20 டயாமீட்டர், கீழே பார்த்தீங்கன்னா 50 டயாமீட்டர், ஹைட் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மெட்டல் ரிமூவல் அண்ட் யூனைட் அண்ட் இன்டர்செக்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டயாமீட்டர் அண்ட் ஹைட். ஸோ இப்போ டயாமீட்டர் ஹைட் தான் பார்த்துருந்தோம். டயாமீட்டர் அண்ட் ஆஃப் ஆஃப் ஆங்கிள், பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஹைட் அண்ட் ஆஃப் ஆஃப் ஆங்கிள். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு கமாண்ட்ஸை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸை தள்ளி வச்சுக்கலாம், லைக் ஒரு 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்குறேன். அப்ளை. தென் பேஸ் டயாமீட்டர், தென் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 80, ஆஃப் ஆஃப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. ஓகே, ஸோ டிகிரி அப்படின்றது வந்து இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் 0 வந்து நம்மளால் தர முடியாது, 1 டிகிரி மட்டும் தான் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி டாப் வியூ வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேரியேஷன்ஸ், 1 டிகிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் அந்த கோனை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 0 ஆங்கிள் உங்களால் தர முடியாது. ஸோ அது எரர் வந்துடும். அதுக்கு பதில் தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அண்ட் ஹைட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிங்கன்னா நீங்கள் ஆங்கிள் தரணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ டாப் டயாமீட்டர் ஹைட் அண்ட் ஆஃப் ஆஃப் ஆங்கிள், ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபியூச்சரில் ஸ்பியர், ஸ்பியர் அப்படின்றது வந்து பால் ஷேப். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் ஷேப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் லைக் இது மாதிரி. ஓகே, ஸோ பாலில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக பண்ண முடியும். லைக் அகைன் நான் பால் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன், பட் பூலியன் ஆப்ரேஷன் சப்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாடி அப்படின்றது வந்து இதுதான். ஸோ இந்த பாடியில் தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். லைக் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் 50 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ இப்போ வந்து அந்த இதில் வந்து மெட்டல் ரிமூவ் ஆயிருக்கு 50 டயாமீட்டரில். நம்ம செக்ஷன் வியூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது வந்து தெரியும், கிரியேட் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டாக இருக்கிறது. ஸோ இது மாதிரி நீங்கள் மெட்டல் ரிமூவல் அண்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டிசைன் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி இந்த 4 கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.